ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடலூர் சமையலறை. இன்னைக்கு நம்ம ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் எபிசோட் நம்பர் 3 பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல நம்ம சாபுதானா வடை எப்படி பண்றது, நவராத்திரி ஸ்டைலுக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இங்க நான் கிரேட்டட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், 2 பொட்டேட்டோஸ் பிக் சைஸ். அதை என்ன பண்ணிருக்கேன்னா, அது நல்லா வந்துட்டு சிறகிட்டு தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்திருக்கேன். தண்ணி நீங்க நல்லா ஸ்குவீஷ் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா நல்லா எண்ணெய் குடிக்கும் நீங்க வடை பண்ணும்போது. சோ இந்த மாதிரி நல்லா தண்ணியை ட்ரெயின் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 2 பிக் பொட்டேட்டோ, 300 கிராம்ஸ், இங்க 1.5 கப் சாபுதானாவை சோக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பில இல்லைன்னா கொத்தமல்லி யூஸ் பண்ணிக்கோங்க, பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. 1 லெமன், அதை புழிஞ்சு ஸ்குவீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, லெமன் ஜூஸ். 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், உங்க ஸ்பைஸ்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் இஞ்சி நல்லா கிரேட் பண்ணி இல்லைனா குத்தி வச்சுக்கோங்க. சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட் எடுத்துக்கோங்க. வாங்க இப்ப நம்ம எப்படி அதை வடையை செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரேட்டட் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் சாபுதானா ஆட் பண்ணிக்கலாம், ஜீரக பவுடர், இஞ்சி, சில்லி பவுடர், லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கார்ன்ஃபிளவர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்க, உருளைக்கிழங்கும் சாபுதானா எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ உருண்டை பிடிச்சிட்டு வடையை தட்டி போட்டுடலாம். என்ன சைஸ் உருண்டை பிடிச்சுக்கோங்க. இது பாருங்க, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. இதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி வடை ஷேப்ல. இதை நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் பண்ணிடுங்க. சைட்ல ஆயில் ஒரு பேன்ல ஊத்தி தேவையான அளவு ஃப்ரையிங்க்கு சூட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் சாபுதானா வடைய. பாருங்க நல்ல ஷேப்ல இருக்கு, இப்ப ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இன்னும் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, ரொம்ப ஹைல இருக்க கரைஞ்சிடும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, ஒரு சைடு நல்லா ஆயிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க, திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க, இப்ப எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர்ல எடுத்துடலாம். எண்ணெய் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருவோம், ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்புறம் நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நம்மளோட டேஸ்டியான சாபுதானா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம கடலூர் சமையலறைக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி, இது உங்களுக்கும் நீங்கள் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியோட நவராத்திரி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.